Hello friends, welcome back to our channel Cookery and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி எலுமிச்சை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. நல்ல இஞ்சியோட ஃப்ளேவரோட எலுமிச்சையோட புளிப்பும் சேர்ந்து சூப்பரா இருக்கும் இந்த ரசம். சின்னதாக கோல்டு காஃபி இருக்கும்போது இந்த ரசம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு சரியாயிடும். ஸோ வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ரசம் செய்யறதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட மேலே இருக்க காம்பு பகுதி மட்டும் நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை வந்து மேலாப்பில் இந்த மாதிரி கீறிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ தட் அது ஈஸியாக குக் ஆகிடும். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் நல்லாவே தக்காளி வெந்துடும். அதுக்குள்ளே ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுள்ள இஞ்சியை நான் இடிக்கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இடித்து வச்சு ரசம் செய்யும் போது அதோட டேஸ்ட்டே தனி. நல்லா இடித்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதிலேயே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 5 to 6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா இடித்து இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா பீலாகி வருது பாருங்கள். இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு தக்காளியை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தக்காளியும் நல்லா மசிச்சாச்சு, நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு நான் 1-2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 3 காஞ்ச மிளகாயை நான் இது மாதிரி கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு வதக்கும் போது, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 மினிட் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போது லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த ரசத்துக்கு வதக்கும் போதே வாசனை சூப்பராக வருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ வதக்கணுன்றது இல்லை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் 1/4 கப்புக்கும் கம்மியாகவே பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வச்ச தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்தை கொதிக்க வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நுரக்கூடி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நுரக்கூடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா கொத்தமல்லி இலை நிறையவே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிட்டேன். இந்த ரசத்துக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை. ஸோ எலுமிச்சை பழத்தோட புளிப்பு மட்டும்தான். உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக இஞ்சி எலுமிச்சை ரசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.